இருக்க மாட்டாரு. சல்லிருக்கிறது வந்தா பிரதர் நாளைக்கு வாங்கலே, காலையில வந்தா கொஞ்சம் மாலையில வாங்கலே, கொஞ்சம் ரெண்டாவதுக்கு போற வாங்கலே, இருந்தா கொடுத்துருவாப்பா. ஏவாப்பா இவ்வளவு இருக்கிறாய்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அநியாயம் என்பதாக சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் என்பதா. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அவருக்கு வரவேண்டிய ஒரு கடன் இருந்தா புளியவும் மாட்டார் என்பதா. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரவேண்டிய கடனுடைய விஷயத்துல கொஞ்சம் டைம் தருவார், கொடுக்க வேண்டிய கடனுடைய விஷயத்துல டைம் கொடுத்துருவார். எனவே ஒரு ஹதீஸ்ல இந்த எல்லாம் குவாலிட்டிஸ சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த முறையில வியாபாரம் செய்யறவர் இருக்கிறாரே, இவருடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய சம்பாத்தியம் ஆக பரிசுத்தமான சம்பாத்தியம். வேற ஹதீஸ்கள்ல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம்தான், வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹுடைய துஆ இருக்குது, ரஹிம் அல்லாஹும் ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹமத் செய்வானா. அசருக்கு முன்னால நாலு ரக்கா தொழக்கூடியவருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று ஒரு ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ரஹிம் அல்லாஹும் ரஅன் சல்லா அர்பஅன் கபல் அல் அஸ்ரி, அசருக்கு முன்னால நாலு ரக்கா யாரு தொழுறாங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹமத் செய்வானாக என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரஹிம் அல்லாஹும் ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும், யாரு அவர் குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல, அவர் குடுக்கல் வாங்க செய்யக்கூடிய நேரத்துல மிருதுவான முறையில நடந்து கொள்றாரே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்றார். எனவே யாருக்கிட்ட மிருதுவான தன்மை இருக்குதோ, ரசூலுல்லாஹுடைய துஆ இருக்குது குடுக்கல் வாங்கலுடைய நேரத்துல, அது லேசான ஒரு விஷயம் அல்ல, கஷ்டமான ஒரு விஷயம் தான். எனவே இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல எங்கட நல்ல குவாலிட்டிஸ காட்டுறது ஆக கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, மன் அகால நாதிமன், மன் அகால நாதிமன், யாரு கைசேதப்பட்டு ஒரு சாமானத்தை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நேரத்துல சந்தோஷமாக, பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ரிட்டர்ன் பண்ற சாமானத்தை நான் அப்படியே கபூல் செய்யறேன் என்று வித்தவர் சந்தோஷமாக கபூல் செய்யறார். உதாரணத்துக்கு ஒருத்தர் சாமானத்தை வாங்கிட்டு போனார் வீட்டுக்கு, வைஃபும் பார்த்தா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு அமைப்புல ஆஜியார் எங்களுக்கு இதை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணலுமா, பிரச்சனையே இல்ல தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிட்டு போங்க, யாரு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சாமானத்தை சந்தோஷமாக கபூல் செய்வாங்களோ, அகாலஹுல்லாஹு அஸ்ராஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் இவர் பாவங்களோட குறைபாடுகளோட திரும்பி அல்லாஹ் கிட்ட வரக்கூடிய நேரத்துல அந்த குறைகளோடு அல்லாஹ் இந்த மனுஷனை கபூல் செய்வான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வியாபாரத்துடைய நேரத்துல அல்லாஹுடைய சிந்தனை யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் இந்த விஷயங்களை செய்யலாம். ரபுல் ஆலமீன மறந்து பணத்தாலதான் எல்லாம் நடக்கும், சம்பாதிச்சாதான் எல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையோட செஞ்சா இந்த குவாலிட்டிஸ காட்டுறது இருக்குது, இது லேசான ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், பரக்கத் என்று சொல்றது பணம் கூடுறது அல்ல, பரக்கத் என்று சொல்றது ரபுல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரஹ்மத் என்பதை நாங்க விளங்குகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அவருடைய ஒரு அடிமை அனுப்புறாங்க, ஒரு குதிரை ஒன்று வாங்கிட்டு வரது. அந்த அடிமையும் பெய்து பார்த்தா ஒருத்தர் ஏதோ விலை சரியான அமைப்புல தெரியாம விற்க பாக்குறாரு. இவரும் என்ன செஞ்சிட்டாருண்டா, அவசரமாக வாங்கிட்டு வாங்கிட்ட பஸ் கிட்ட போ என்ன அவர் பணத்தை தருவாரு. ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட அந்த ஆள் வாராரு. ஈஜாப் கபூல், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் முடிஞ்சு, பணம் கொடுக்கறது மட்டும்தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜரீர் இப்னு அப்துல்லா குதிரையை பார்த்துட்டார். கேட்டாங்க எவ்வளோ? முன்னூறு. இதை விட எனக்கு தரலாமே, அப்ப 400 தாங்களே. அவர் அடிமை சொல்றார், அஜா ஓ இதெல்லாம் பேசி முடிஞ்சு கொடுத்துட்டேங்க, எடுங்க. மறுவ கேட்கிறாங்க எவ்வளோ? 400. சொன்னாங்க இதை விட கூட எடுக்கணுமே, சொன்னாங்க அப்ப 500 தாங்களே. சொன்னாங்க இல்ல இதை விட கூட அடிக்கணுமே, சரி 600 தாங்களே. சொன்னாங்க இல்ல நான் உங்களுக்கு 800 தாரன் என்று சொல்லி 300 என்று சொன்னத 800 கொடுத்து வாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உண்மை என்னென்றா அவர் பஜார்ல விற்கிறார் தான், ஆனா சரியாக விலை தெரியாம விற்கிறாரு.
நாங்க என்ன பாப்போம், இப்படி தடமாடுற ஒருத்தனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பேசி முட்டுக்காலுக்கு கீழே வேலையை அடிச்சு நல்ல ஒரு லாபத்துக்கு கிடைச்சிட்டு சொல்லுவோம். ஆனா அந்த சஹாபி இப்படி செய்யறாரு, அவர்கிட்ட கேட்காங்க, ஏ வாப்பா உங்களுக்கு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிட்டு, நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ் மோத்த பார்த்துட்டான்னு தான் நாங்க சொல்லுவோம், சுத்துத்தான் நல்லா ஜாய் டீல் ஒன்று தான் சொல்லுவோம். ஆனா சஹாபி பார்த்தது அப்படி அல்ல, சென்னாங்க பாயத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நுஸ்ஹா அலா குல்லி முஸ்லிம், நான் ரசூலுல்லாஹுடைய கையில பைஅத் செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நலவனாடுவேன் என்பதான், நான் நலவனாடுவேன். ஓகே எனக்கு தெரியும், எனக்கு லாபம் மாதிரி இருக்கும், ஆனா அவருக்கும் ஒரு லாபம் உண்டு, அவன் குறைக்கு கவலைப்படுவானே, இல்ல இல்ல அது சுற்றி அவனுக்கு நலவ நாடுறது இருக்குது, இதுதான் நான் ரசூலுல்லாஹுக்கு பைஅத் செஞ்சிருக்கிறேன் என்பதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த தன்மைகளோட நாங்க வியாபாரம் பஜார்ல தான் இருக்கிறோம், அந்த பஜாருடைய குஷு குது என்று சொல்றது இதுதான். சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் இருக்குது, உறுப்புகள் அழகான அமைப்புல அவர் செய்கிறாரு, எனவே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு, கடுக்கடுப்பு இல்லாம இருக்கிறாரு, மிருதுவான அமைப்புல நடந்து கொள்றாரு, அவருடைய சுண்ணத்தான துஆக்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய திக்ரில் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அமைப்பில் ஒருத்தர் அவர் பஜாரில் இருந்தாக இருக்கிறதாக இருந்தாலும் அவர் அல்லாஹுடைய பாதில் இருக்கிறதாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்களும் முயற்சி செய்யணும், என்ன இதில் இருக்கக்கூடிய சுன்னத்தான விடயங்களை படிக்கிறது, ஒரு முஜாஹதா ஒன்று செய்யறது. நாங்க பிராக்டிக்கலி செய்யக்கூடிய நேரத்துல பல நிலைமைகள் கஷ்டங்கள் வரும் தான், சில நேரங்கள்ல நஷ்டம் மாதிரியும் விளங்கும், ஆனாலும் ரபுல் ஆலமீன் நிச்சயமாக அதுல நஷ்டத்தை வைக்க மாட்டான். ஆனா ஏமாறுறதும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமாக அழகான அமைப்புல எப்ப நாங்க செய்வோமோ, எங்கட பஜார் எங்கட வியாபாரம் எங்கட தொழில் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு காரணமாக அமைப்பான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. وآخر دعوانا ان الحمد لله